அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. நம்மள நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டு. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கலன்ட்டு வருத்தப்படுவாங்க, ஒரு சிலருக்கு குழந்தை இல்லைன்ட்டு வருத்தம், ஒரு சிலருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குன்னு வருத்தம், இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறதே ஒன்று இல்லாமல் போச்சு, எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு வந்து நான் இந்த பதிவில் வந்து சொல்கிறேன். அதனால் எல்லாருமே வந்து இதை செஞ்சு பலனடையுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஏன்னா நான் வீடியோலையும் எதை பற்றி நல்லா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், அந்த ஒரு விஷயத்தையே நீங்க கமெண்ட்ல வந்து கேக்குறீங்க, எனக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமா இருக்கு, நான் வந்து சரியா சொல்லலையோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நீங்க வந்து முழுதா பார்க்காம கேக்குறீங்களா, இல்ல நான் சொல்றது புரியலையா அப்படின்னு எனக்கே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்பட வைக்குது. அதனால தயவு செஞ்சு கரெக்டா பாருங்க. வீடியோல சொல்லாத விஷயத்த நீங்க கமெண்ட்ல கேட்டீங்க அப்படின்னா வந்து நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்துல தாலிக்கயிறு மாற்றுவது குறித்து நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்த வீடியோ தான் அது. அதில் நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கும் வகையிலையும் அந்த பதிவு வந்து இருக்கும். இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். சரி, இந்த பதிவை பற்றி பார்க்கலாம். இந்த பதிவில் எதை எதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்பே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணலாம். சரி, யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. அதனால் யாருக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விருப்பம் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டேவாக இருக்குது, அதாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர்த்து வீடுகளில் அசைவம் வந்து செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தாராளமாக இந்த முறையை வந்து நீங்கள் செய்யலாம். ஏன்னா நம்ம இதுக்கு எந்த ஒரு பூஜையும் செய்ய போகிறது கிடையாது, வழிபாடு பண்ண போகிறது கிடையாது, மந்திரங்கள் சொல்ல போகிறது கிடையாது, எந்த ஒன்றுமே பூஜையில் அமர்ந்து நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதனால நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடு வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக வந்து செய்யலாம். எந்த வீடியோ உன்னுடைய அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பூஜை இல்லை வழிபாடு இல்லை நோ பூஜா நோ ரூல்ஸ்னு போட்டிருக்கிறேனோ, அந்த மாதிரி பதிவுகள் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த முன்னாடி தம்ப்நெயிலே வந்து அது மாதிரி கொடுத்துருவேன். அதனால நீங்க சந்தேகமே இல்லாம தாராளமா வந்துட்டு செய்யலாம். சரி, இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுதுங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கணும். இல்ல எனக்கு ஒரு ரெண்டு மூன்று கோரிக்கை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க கோரிக்கைக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலை எப்படி இருக்கணும் வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து விலையும் கம்மியாக கிடைக்கும். மேலும் அதில் நமக்கு தேவையான இலைகள் வந்து நல்லதாகவே கிடைக்கும், எந்த ஒரு மடங்களும் இல்லாமல் கிளியாமல் நல்லதாக வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி அனுபவம் உண்டு, அதுக்காக தான் சரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது போல உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அடுத்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்க உட்காந்துக்கணும், மனசு வந்து ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. இது போல நீங்க ஒரு மெத்தடு பண்ணும்போது நீங்க வந்து யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு பண்றதோ, இல்ல மொபைல்ல வேற ஏதாவது பார்த்துட்டு பண்றதோ, இல்ல டிவி பாக்குறதோ, இல்ல மனசுல வேற ஏதாவது குழப்பங்கள் கவலைகள் நினைச்சிட்டு இருக்கிறதோ, அதெல்லாம் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. நம்ம என்ன மெத்தடு செய்யறோமோ அதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும், அப்பதான் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. அதனால உங்களுடைய விருப்பங்கள்
நிறைவேறணும்னு நினைக்க சொன்னேன் இல்லையா, அது எந்த மாதிரி விருப்பங்கள், எத்தனை விருப்பங்கள்னு அதை மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு இருங்க. அதுக்கு தேவையான அளவு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு ஒரு பேனா தேவைப்படுது. இது பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெட் கலர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ப்ளூ கலர் கூட எடுத்துக்கலாம். இந்த மூணில் நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தலாம். பிளாக் வந்து வேண்டாம் சரிங்களா. சிவப்பு, பச்சை, நீலம், இந்த மூணில் மட்டும் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை வந்துட்டு நீங்கள் அங்கே எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. பணம் வேண்டும் அப்படின்ட்டு எழுதுங்க. அதாவது ஒரு இலையில ஒரு விருப்பத்தை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனித்தனி இலையில தான் வந்து எழுதணும் சரிங்களா. இப்போ அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு, சண்டைகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா குடும்ப ஒற்றுமை வேண்டும்னு எழுதுங்க. கடன் தீர வேண்டும்ட்டெல்லாம் எழுதாதீங்க. பணம் சேர வேண்டும் அப்படின்னு மட்டும் எழுதுங்க. இந்த இடத்துல கடன், நோய் இது மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. மேலும் வந்து குழந்தைகள் நன்றாக படிக்கல அப்படிங்கும்போது குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், அதாவது எல்லாமே பாசிட்டிவாக வந்து வேண்டும் வேண்டும்னு சொல்லி நீங்கள் கேட்டு எழுதணும். இப்போ திருமணம் தடையாயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது திருமணம் சீக்கிரம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. இப்போ வேலை கிடைக்க வேண்டும்னா வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இப்போ நான் சொல்கிறதுலேயே வந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி எழுதணும் அப்படின்ட்டு. இது போல் உங்களுடைய தேவைகள் எப்படியோ அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக கேட்டு எழுதுங்க. ஒன்றிற்கும் மேற்பட்ட தேவைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே ஒரு நிமிஷம் உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் எந்த ஆசையை வந்து எழுதுனீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் கொண்டு வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் நம்ம செய்யற மெத்தடை வந்து சீக்கிரமா ஒர்க் அவுட் ஆக வைக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து செய்யறது. அதன் பிறகு இப்ப நீங்க பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல் எழுதியிருந்தீங்க அப்படிங்கும் போது இந்த பிரியாணி இலையை நீங்க எடுத்து போயிட்டு பீரோலியோ பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வந்து வச்சுக்கணும். எங்க பணம் வைக்கிறீங்களோ அங்க வைக்கணும். இந்த திருமணம் நடக்கணும்னு எழுதுனது, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நினைச்சது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல வந்து வைக்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி அசைவம் செஞ்சுட்டுமே நாங்கள் எப்படி பூஜை ரூமுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி விட்டுருங்க. நீங்கள் நாளைக்கு பூஜை செய்வீங்க இல்லையா அந்த சமயத்தில் கூட கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை நாங்கள் இன்னும் செஞ்சுட்டோம் ஆனால் இன்னும் நாங்கள் சாப்பிடல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே கூட கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கடவுள் கொடுக்கறது, அதனால் இதை பூஜை அறையில் வைக்கிறது நல்லது. இந்த திருமணம், குழந்தை பேர் இதெல்லாம் சரிங்களா. அதே போல் வந்துட்டு இந்த குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவங்க தூங்கும்போது அவங்க பில்லோ வச்சு தூங்குறாங்க இல்லையா தலையனே, அதுக்கு அடியில் வந்து நீங்க வச்சிடலாம். அப்படி வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணும்போது அப்படியே வந்து அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து நல்லா தூக்கம் வர மாட்டேங்குது, கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நல்லா தூக்கம் வர வேண்டும்னு கூட நீங்கள் எழுதி இதையும் வந்து தலையணிக்கடியில் வச்சுக்கலாம். இது போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம பணம் இருக்கிற இடத்துல வைக்கணும். திருமணம், குழந்தை பேருங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வைக்கணும். நிம்மதியான உறக்கம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் தலையணிக்கடியில் வந்து வச்சுக்கோங்க. வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட நீங்கள் தலையணிக்கடியில் வந்து வச்சுக்கலாம். ஒரு முறையாவது இந்த இலையை நீங்க எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு இந்த ஆசையை வந்து நீங்க படிக்கணும், அது நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் வந்து செய்யணும். நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அதாவது சனிக்கிழமை. இப்போ இந்த சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 நாள் வருது இல்லையா. இந்த சனிக்கிழமை இரவோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ, அதாவது 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணினாலும் சரி, இல்லை 7வது நாள் இரவு பண்ணினீங்கனாலும் சரி, இந்த இலையை வந்து நீங்கள் ஒரு கற்பூரத்தில் காட்டியோ இல்லை தீபத்தில் காட்டியோ மெழுகுவர்த்தியில் காட்டியோ வந்து எரிச்சிடணும். எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்து நீங்கள் வெளியில் ஊதிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடணும். நிறைய பேர்த்துக்கு இந்த 7 நாள் முடியறதுக்குள்ளறையே நல்ல பலன் வந்து கிடைச்சிருக்குது. ஒரு சிலருக்கு கர்ம வினை அடிப்படையால் அவங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற தாமதமாகும், அதாவது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கட்டாயம் வந்து நிறைவேறும். இப்படி 7 நாள் கழிச்சு எரிச்சதுக்கு அப்புறமா அந்த நிறைவேறலன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதை மறுபடியும் இதே போல வேற ஒரு பிரியாணி இலையில எழுதி இதே மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சீக்கிரமா நடக்கும். நம்மளுடைய விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு எதுவுமே செய்யாம இருக்கிறத காட்டிலும் இது போல சின்ன சின்ன மெத்தடை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் நீங்கி கோரிக்கைகள் வந்து கட்டாயம் நிறைவேறும். இந்த மெத்தடு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கானவர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு முறை.
அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து உடனடி பலனே அடைஞ்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைங்கிறதுனால இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் செய்யலாம், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.